ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காயு டைலரிங் சேனல். இந்த வீடியோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கை டிசைன் தான் பார்க்க போகிறோம். அது இந்த மிஷினில் தான் நான் தைக்க போகிறேன். இது நான் புதுசாக வாங்கின மிஷினு. இதில் வந்து சில டிசைன்கள்லாம் இருக்குது, அதை வச்சு தான் இப்போது நம்ம கை எம்ப்ராய்டரி எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்கொன்னே உங்களுக்கு வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாமா? இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த டிசைன் தான் நம்ம இப்போ போட போகிறோம். எப்படி இந்த மிஷினில் போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி இந்த கட்டம்லாம் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கையில் இந்த பார்டர் இருக்க இடத்த நாலாக மடிச்சுக்கிட்டு நம்ம எப்பொழுதுமே கை மடித்து வெட்டுவோம்ல அதே அளவு இப்போ இருக்குது. இந்த அளவு தூக்கி அது மேலே வச்சு நமக்கு எவ்வளோ அளவு தேவைப்படுதோ, அதாவது தையலுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தையலுக்கு விட்டுக்கிட்டு அதை அப்படியே நறுக்கிக்கணும். நறுக்கிக்கிட்டால் இதோ இதுமாரி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும், இப்படி. அதாவது ஒரு ரெண்டு கைக்கு ரெண்டு பாட்டு இருக்கும். இதில் தான் நம்ம இப்போ கட்டம் போட போகிறோம். கட்டம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். இது ஒரு கை அளவு. இதே மாதிரியே இந்த பேப்பர் நான் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரில் உங்களுக்கு எப்படி போடுறது கட்டணும்னு நான் சொல்லித்தரேன். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேலில் கரெக்டாக இந்த மொகனை, துணியில் இந்த மொகனையெல்லாம் அப்படியே எடுத்துக்கணும். அதேமாதிரி நான் இப்போ இதில் போட்டு காட்டுறேன். கரெக்டாக அந்த ஸ்கேல் அளவு ஒரு கோடு, அடுத்தது இன்னொரு கோடு, அடுத்தது இன்னொன்று. இதே போட்டுக்கிட்டு இதுலேயே வந்து இதேமாரியே பேப்பர், ஒரு அட்டை பேப்பர் வச்சுட்டு அதில் வந்து இன்ச் டேப்பில் ரெண்டு இன்ச்சு, இங்கே ரெண்டு இன்ச்சு, இங்கே ரெண்டு இன்ச்சு, இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு, இந்த பக்கம் ரெண்டு இன்ச்சு, ஒரு கட்டமான ஒரு பேப்பர் கட் பண்ணிக்கணும். அதில் அதை வந்து நம்ம இதில் வச்சு எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போது நான் வந்து ரெண்டு இன்ச்சில் நான் இதேமாரி ஒரு கட்டம் வெட்டி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இதுதான் நம்ம கையின்னு சொல்லியிருக்கோம். இங்கே ஒரு பார்டர் இருக்கா மாதிரி நான் சும்மா போட்டுக்கிறேன். இங்கே ஒரு பார்டர் இருக்குது. நம்ம இதெல்லாம் ஒவ்வொரு இன்ச்சு, அதாவது இந்த ஸ்கேல் அளவு வச்சுருக்கோம். கோடு போட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த பார்டருக்கு மேலே இதை கரெக்டாக வச்சுக்கணும். இதை கரெக்டாக வச்சுட்டு இது கனெக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் வந்துட்டு இந்த நம்ம கட்டம் போட்டதோடு கனெக்ட் பண்ணிக்கோங்க, வேறு வெளியில எல்லாம் போவேணாம். இப்படி போட்டுக்கணும். அடுத்தது அதே மாதிரியே மேலே ஓரளவுக்கு இந்த கட்டத்துள்ளாரே இது கனெக்ட் ஆகிடும். அப்படி வெளியில் போனுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம கையோட உயரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கணும். இப்போது அடுத்தது, இப்போது இது மட்டும் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கு, அதை நீங்கள் அப்படியே அதோட சேர்த்தா மாதிரி கொஞ்சம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த கட்டத்தோட கரெக்டாக கனெக்ட் ஆகணும். இப்போது ஃபஸ்ட்டு இது போட்டுட்டோம், ஃபஸ்ட்டு கோட்டுக்கு போட்டுட்டோம். இப்போ இது ரெண்டாவது கோடு. இந்த கோட்டில் இப்படியே இது இந்த கார்னர் பார்த்துக்கணும். நான் பார்டர் மேலே இந்த கார்னரை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கோட்டு மேலேயே இந்த கார்னரை வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த இது இருக்குல்ல, இந்த கோட்டில் நமக்கு இது வரணும் கரெக்டாக. அது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் லேசாக நவுந்துருந்தால் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அதை அப்படியே கரெக்டாக பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க, அவ்வளோதான், தப்பு இல்லை. இப்போ நான் போகிற பாருங்கள். மற்றபடி இங்கெல்லாம் அழகாக செட் ஆகிடுச்சு. இது கரெக்டாக செட் ஆகிடும். சில இது செட் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். எப்படி போட்டுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்தது, நான் இப்போ வந்து ரெண்டாவது கோட்டில் தான் போட்டுக்கிட்டுருக்கேன். இதை பாருங்கள்,
அடுத்தது மூணாவது. இது எல்லாமே இந்த கார்னரில் வச்சு நான் செய்கிறேன், பார்த்துக்குங்க நல்லா. இதுக்கு வந்து இது வந்து நடுவில் இருக்கணும். இது வந்து நம்ம வந்துட்டு இதை இன்ச் டேப் வச்சு அளந்து கூட வச்சுக்கலாம். இது எப்படின்னு பார்த்துக்கலாம். 3 இன்ச் வருதா, 3 வந்து 1.5 கரெக்டாக 1.5 போய் அது செட் ஆகுது பாருங்கள், இது கரெக்டாக நிற்கிது. அதேமாரி இதையும் பார்த்துக்குங்க, இதுவும் கரெக்டாக கனெக்ட் ஆகுது. அப்போ நம்ம இதை மட்டும் லைட்டாக நவுத்தி விட்டுக்கணும். லேசாக வந்து கனெக்ட் ஆகலைன்னா நீங்கள் அதை அழகாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைனு. ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இது இருக்கும் பார்க்க. நீங்கள் சிம்பிளாக இதேமாரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆரி ஒர்க் ரேஞ்சில் இருக்கும். இவ்வளோதாங்க. இப்போ இந்த கோட்டையும் போட்டுக்கோங்கண்ணா. நம்ம வந்துட்டோம், ஃபுல்லாகவே பாக்ஸ் போட்டுடணும். இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு கோடு, ரெண்டாவது, மூணாவது. அடுத்தது மூணாவதில் ஏற்கனவே நான் ஒன்றே ஒன்று போட்டு வச்சுருக்கேன். இப்போது அடுத்தது நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இது ரெண்டு பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பக்கமே கனெக்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே கனெக்ட் ஆகுது, இங்கே கனெக்ட் ஆகுது. இது வந்து கரெக்டாக நேராக இதை வச்சுக்கணும். இதை மட்டும் கோட்டு மேலே வச்சுக்கணும். ஒரு சில இதுதான் கொஞ்சம் நவுந்த மாதிரி இருக்கும். இப்போது இது நான் ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே நீங்கள் போட்டுக்கணும். ஜாக்கெட்டுக்கு கையில் நான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நான் நல்ல பக்கம் போட்டிருக்கேன், இது இப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா இதேமாரி தான் இருக்கும். நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து நம்ம கோடு ஃபஸ்ட்டு போட்ட கோடு, அடுத்தது இந்த கட்டம் எல்லாமே ஃபுல்லாகவே இதேமாரி அழகாக நெருக்கி நெருக்கி வரும். இப்போ வந்துட்டு அடுத்தது நம்ம வந்து இதில் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நான் வந்து நீங்கள் வந்து பேப்பர் கொடுத்துக்கிறனாலும் கொடுத்துக்கலாம். பின் பக்கம் கெட்ட பக்கம் பேப்பர் கொடுத்துறதுனாலும் கொடுத்துக்கலாம், கேன்வாஸ் துணி கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். நான் வந்து லைனிங் தான் கொடுக்க போகிறேன். எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள். இது வந்து நம்ம இந்த கட்டம்லாம் எப்படி போடுறோன்னா நல்ல பக்கம் தான் போட போகிறோம். நல்ல பக்கம் ஒரு பென்சில் வச்சுட்டு போடணும். ஓகே, நம்ம இப்போ நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது இந்த டிசைன் தைக்கிற நூல் தான் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த இந்த நூல் வந்து இதுவும் வந்து எம்ப்ராய்டரி தைக்கிறது தான். ஆனால் இந்த நூல் போட்டு நம்ம தைக்கக்கூடாது. இந்த மிஷினில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப, அதாவது ஊசியில் யூஸ் பண்ணுறப்ப இந்த மிஷின் வந்து ரொம்ப அழுத்தமாக இருக்கும். அதனால் நீங்கள் இதே மாதிரி நூல் வாங்கிக்கிங்க. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த குஞ்சம்லாம் செய்வோம்ல அந்த நூல் தான் இது. இங்கே பாருங்கள் இதேமாரி வாங்கிக்கிங்க. கோல்டில் நான் இப்போ கோல்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து கீழே பாபினில் வந்து நான் நார்மல் வந்து நம்ம ஜாக்கெட் தைக்கிற நூல் தான் யூஸ் பண்ணுறேன். கீழே பாபினில் நார்மல் நூல் யூஸ் பண்ணிக்கிங்க. அதுவும் கோல்டு மாதிரியே உள்ள மாதிரி வாங்கிக்கிங்க. அந்த நூல் தான் நான் சுற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி தைக்கிறேன்னு சொல்லிட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதை நீங்கள் எடுத்தோடனே இந்த நூலை அப்படியே அவுந்துட்டு வந்துடும். அதனால் இந்த பேப்பர் ரொம்ப முக்கியமானது. இந்த பேப்பருக்கு பதிலாக நம்ம வந்து இதேமாரி தலையில் போடுற லப்பர் பேண்ட் வச்சுருப்போம் நம்ம, அதை இப்படி போட்டுக்கோங்க. இதில் வந்து 2 லப்பர் பேண்ட் போட்டால் தான் இந்த நூல் கரெக்டாக தான் ஆகும். அது ரொம்ப மெயினான விஷயம். இது ஒரு டிப்ஸு கூட. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது டென்ஷன் நெட்டு. இது வந்து 9 வரைக்கும் இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 9, 8, 7, 6 எல்லாம் வந்து தையலை டைட் பண்ணுறது. இப்போ 5, 4, 3 இந்தமாரி உள்ளதெல்லாம் கொஞ்சம் வந்து தையலை லூஸ் பண்ணுறது. நமக்கு வந்து லூஸாக உள்ளது தான் வேணும். அதை நான் வந்து ஒரு 4 வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் 2 வச்சுருக்கேன், ஒரு 2.5 மாதிரி வச்சுருக்கேன், அதாவது நடுவில். இப்போ பாருங்கள், அடுத்தது கீழே வாங்க. நான் வந்து இப்போ தையலில் இருக்குது, இதை அப்படியே நவுத்தி விட்டு இந்த புள்ளிக்கு நேராக ஜிக்ஸாக் வைக்கிறேன். இப்போது நம்ம வந்து நூலெல்லாம் போட்டாச்சு. இந்த நூல் வந்து இந்த ஜிக்ஸாக் கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கு வந்து நான் ஒரு பழைய துணி வச்சுருக்கேன், அதை போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்ல துணியில் போடணும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. இப்போது நம்ம இதை வெளில எடுத்துருவோம். இது வந்து இந்த மேல் நூல் அடிக்கடி அறுவும். நீங்கள் நல்லா இது வந்து தச்சு பழகிற வரைக்கும் மேல் நூல் அறுக்கும். அதை மட்டும் பார்த்துக்குங்க.
இப்போ இதை இறக்கிடுவோம். நான் இப்போ வந்து இதை பார்த்துக்கிங்கன்னா நல்ல பக்கம் தான் வச்சு நம்ம தைக்க போகிறோம், கெட்ட பக்கம் இதேமாரி ஒரு கிளாத்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பேப்பர் கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். கரெக்டாக நம்ம எங்கே தைக்க போகிறோமோ அதுக்கிட்ட நீங்கள் வச்சுக்கணும். இப்போது இந்த கோட்டை ஒரு வேறு இதோட பார்த்துக்குங்க. இந்த கோடு வந்து நம்ம இதை இந்த ஒரு கட்டம் மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கட்டம் இதுலேருந்து ஆரம்பித்து ஓரம், இதுலேருந்து ஆரம்பித்து இதில் முடிச்சுட்டு இங்கேருந்து போயிடணும் இப்படி. அடுத்தது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போய் இந்த கட்டத்துலேருந்து வந்துடணும். அடுத்தது இந்த கட்டம் இப்படியே வரிசெல்லாம் அழகாக வந்து ஃபுல்லே ஃபுல்லாகவே ஃபில் ஆகிடும். அதேமாதிரியே போடுங்க. இதை நான் இப்போ எப்படி போடுறதுன்னு சொல்லிவிடுறேன். இப்போ நம்ம சொன்ன மாதிரி அந்த கட்டத்தில் நான் வச்சுருக்கேன். கரெக்டாக நம்ம எங்கே கோடு கொடுக்கணுமோ அதிலேயே போடணும். இப்போ இந்த பார்டு வந்துருச்சு, இந்த ஊசி அது உள்ளார விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கங்க. அடுத்த கோடு இந்த பார்டில் அழகாக அந்த அந்த ஓரம் தெரியக்கூடாது, அதுக்காக தான் இந்தமாரி நம்ம சுருங்காமல் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம ரெண்டு இது போட்டாச்சு, இப்போ மூணாவது நம்ம போட போகிறோம். இது வந்து நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் இல்லாமல் தைக்க முடியாது, ஏன்னா நூல் அப்பப்போ பிஞ்சு போகும். இந்த மேலே இருக்க நூல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அதனால் இது அடிக்கடி பிய்யும். அதனால் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தைங்க. இந்த கோடு கொஞ்சம் நவுந்தால் பரவாயில்ல, ஒன்றும் அது அசிங்கமாக தெரியாது. இங்கே பாருங்கள் இந்த பார்டரில் நெட்டிக்கிட்டேன். இப்போ அடுத்ததுக்கு நம்ம போகிறோம். இதை வந்து சுருங்காமல் நல்லா நவுத்தி வச்சுக்கோங்க. கீழே ஏதாவது இருந்தாலும் அதை அப்படியே அழகாக பண்ணிக்கோங்க. இப்போது இது ஃபுல்லாக தைச்சி முடிச்சாச்சு. இது தைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து இது வந்து ஒரு கை, இன்னொரு கையும் இதேமாதிரியே வச்சு தைச்சிக்கோங்க. தைச்சிக்கிட்டு இந்த கட்டத்து உள்ளார ஏதாவது ஸ்டோன் வச்சு வேணால் தைச்சிக்கலாம். அது தைச்சா இன்னும் கிராண்டாக இருக்கும், ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். இது இங்கே பாருங்கள், நான் வேறு ஒரு டிசைன் தைச்சிருக்கேன். இது வந்து வேறு டிசைன், இது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் இந்த டிசைன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது உள்பாவடையில் போடுற டிசைனு. இதை வச்சு நம்ம ஒரு அழகாக ஒரு கை டிசைன் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கை டிசைன் தைச்சிருக்கோம். இதில் வந்து அழகாக நம்ம ஸ்டோன் ஒன்று வச்சுருக்கோம். இந்த ஸ்டோன் எப்படி வைக்கிறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் ஸ்டோன் வைக்கிறது என்ன சும்மா ஒட்டுறது தானே அப்படின்னு நினைக்காதீங்க, இதுலேயும் நிறையா வேலை இருக்குது. இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்டோனை ஒட்டியிருக்கேன், தைச்சிருக்கேன். ஆனால் கெட்ட பக்கம் ஒட்டினதும் தெரியாது, தைச்சதும் தெரியாது. அது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.